அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரண்டை உருண்டை பார்க்க போறோம். பிரண்டை லேகியம்னே சொல்லலாம். ஸோ இந்த பிரண்டை லேகியம் வந்து எதுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல் பார்த்தீங்கன்னா, உடம்பு வலி, மூட்டு வலி, கை கால் வலி, நடு எலும்பு வலி, டிக்கி வலி, ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த லேகியம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த லேகியம் எப்படி செய்யறதுன்னு வந்து நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, இப்போ பிரண்டை செய்கிறதுக்கு, பிரண்டை லேகியம் செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்த்துடலாம். ஆப்பிள் வினிகர் எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு நெய் கொண்டு வாங்க, அந்த மாதிரி நெய். அப்புறம் பிரண்டை, கொஞ்சோண்டு வெள்ளம் எடுத்துக்கலாம். சென்னையில் வெள்ளம்னு சொல்லுவாங்க, இதை வந்து நாகர்கோவில் வந்து சக்கரைன்னு சொல்லுவாங்க, நல்லா இனிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சால்ட், உப்பு. உங்கள் பல்லில் உப்பு இருக்கா அந்த மாதிரி கொஞ்சம் சால்ட், சாரி உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா அந்த மாதிரி கொஞ்சம் சால்ட் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம செய்முறையை பார்த்துடலாம். இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. கடாய் காஞ்சிருச்சு, இப்போ நாம் நெய்யை ஊற்றிடலாம். பாருங்கள், ஜிஆர்பி நெய். எந்த நெய்யாக இருந்தாலும் மாட்டில் இருந்து தான் எடுக்கிறாங்க. இதில் என்ன ஜிஆர்பி நெய், ஊதியம் நெய். இப்போ பிரண்டையை அழகாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வறுத்துப்போம். பிரண்டையை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் மீடியம் சைஸில் தீ வச்சு இந்த மாதிரி வதக்கிக்கணும். ரொம்ப ஹை இதில் வந்து அடுப்பு கூட்டக்கூடாது. பிரண்டையை இது மாதிரி நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். ஏன் இதை நெய்யில் போட்டு வறுக்கிறோம்னு சொன்னால், இதுக்கு அரிப்புத்தன்மை இருக்கும். அந்த நெய்யில் போட்டு நம்ம வதக்கினோம்னா அந்த அரிப்புத்தன்மை போயிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அழகாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதை நாம் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ நாம் ஒரு அடுப்பை பற்ற வச்சு இந்த வெல்லத்தை ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி உருக்கிக்கலாம். வெல்லத்தை இந்த மாதிரி பாகு காய்ச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்படி நல்லா கம்பி பதமாக வரப்ப வரக்கூடாது. அதிலிருந்து அரை ஸ்டேஜில் பாருங்கள், தேன் மாதிரி ஒட்டக்கூடாது. இப்போ இதை நாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். கல் இருக்கும் இல்லையா, அதுக்காக இப்போ வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ நாம் செய்ய போகிறோம். நாம் இப்போ கடாயில் நெய் ஊற்றிக்க போகிறோம். ஒரு 3-4 ஸ்பூனு நெய் ஊற்றிக்க போகிறோம். சீரக பவுட்ரு ஒரே ஒரு ஸ்பூனு இப்போ இதில் போட போகிறோம். இந்த நெய்யில் இந்த சீரகத்தை இப்படி பண்ணிக்கணும். இப்போ நாம் அரைச்சி வச்ச பிரண்டையை இதில் போடுறோம். பிரண்டை குழம்பு சாப்பிடாதவங்க, பிரண்டை துவையல் சாப்பிடாதவங்க, இந்த மாதிரி லேகியத்தை நாமளே வீட்டில் வந்து நாம் செய்து அழகாக நெல்லிக்காய் உருண்ட அளவுக்கு நம்ம சாப்பாடுக்கு முன்னாலேயும் எடுத்துக்கலாம், சாப்பாட்டுக்கு பின்னாலேயும் எடுத்துக்கலாம். காலையில் டிஃபன் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே ஒரு சின்ன நெல்லிக்காய் உருண்ட அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் சாப்பாடு நைட்டு முடிஞ்ச உடனே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் சுடு தண்ணி குடிச்சிட்டு படுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி கிளறிட்டே வரணும். பாருங்கள், இது மாதிரி பிரண்டையை அழகாக நல்லா அரைச்சி நெய் ஊற்றி சீரகம் போட்டு இந்த மாதிரி சீரக பொடி போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு 150 பிரண்டை போட்டிருக்கேன். அதுக்கு இப்போ வந்து சக்கரைப்பாவு ஊற்ற போகிறோம். பாருங்கள், சக்கரைப்பாவுனா
வெல்லம் தான். வெல்லம் போட்டு நல்லா பிரட்டிக்க போகிறோம். ஏன்னா அந்த பிரண்டை வந்து அரிப்புத்தன்மை இருக்கும் இல்லையா, இது வந்து எல்லாத்தையும் எடுத்துரும். அரிப்புத்தன்மையெல்லாம் இல்லாமல் நல்ல சுவையை கொடுக்கும். இப்போ வினிகர் ஊற்ற போகிறோம். ஒரு ஸ்பூன் தான் ஊற்றணும் ஆப்பிள் வினிகர். அவ்வளோதான். நாம் கிளறி கொடுக்கலாம். சின்ன பசங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம் தாராளமாக. இப்போ தான் சின்ன பிள்ளைங்க எல்லாமே எனக்கு மூட்டு வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது அப்படின்னு பசங்க எல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் வீட்டில் சிம்பிளாக இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஏன் கடையில் போய் காசை கொடுத்து வேணா வாங்கி சாப்பிடுவானே? நம்ம நேச்சுரலாக செய்து சாப்பிட்றது நல்லது தானே நம்ம பசங்களுக்கு. பாருங்க மக்களே, லேகியம் வந்துருச்சு. கடைசியில் சால்ட்டு ஒரு சிட்டிக்க போட்டுட்டு நல்லா பிரண்டி பிரட்டி கொடுத்துடணும். ஆறுனோடனா உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன். பாருங்க மக்களே, இன்னைக்கு லேகியம் பண்ணணும். என்ன பிரண்ட லேகியம் பண்ணி முடிச்சுட்டு உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன்னு சொன்னேன். இப்போ ஆறிடுச்சு, இப்போ உருண்டை பிடிக்கலாம். பாருங்க, நான் உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் லேகியம். கருப்பாக இருக்கும், பயந்துடாதீங்க. அதுவும் பிரண்ட லேகியம் ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கு. பாருங்க பார்த்தீங்களா, நல்லிக்கை அளவுக்கு அழகாக இருக்கு. சூப்பராக நான் இப்போ சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க. அப்படிதான் சாப்பிடணும். இது மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க மறக்காமல்.